பெற்றார் இருவத்துல பூசையை கலைச்சிருவாரு. ஆமா, ஏனென்றால் அந்த கடவுளானவர் சனீஸ்வர பகவான் குறிக்காத தெய்வம் என்று சொன்னால் ஆமா அது பிள்ளையார் மட்டுமாகத்தான் இருக்க முடியும். இருக்க முடியும் ஐயா. என்ன, ஒரு காலத்துல ஆதி கைலாசத்துல சனீஸ்வர பகவான் வந்து யாரெல்லாம் பிடிச்சாரு தெரியுமா? யாரெல்லாம்? முதலாவதை ஈசனை பிடிக்கிறார், பகவானை பிடிக்கிறார். சரிதான், பகவானை பிரம்மத்தி தோஷமான சனீஸ்வரம் பிடிச்சு பிடித்து ஈராறு பனிரெண்டு வருடமாக ஆமா கைலாசம் போகாம பகவான் பூலோகத்துக்கு வந்துட்டாரு. பூலோகத்துல தெரு தெருவா அன்ன வாங்கி தின்னுட்டு ஆமா சுடுகாட்டு போய் உறங்கினாரு. சுடுகாட்டு மாடனா பிறந்தாரு. எப்படி சுடுகாட்டு சாம்பல் அள்ளி மேல தேப்பாரு. ஆமா, உண்பதெல்லாம் தெருவில், உறங்குவது சுடுகாட்டுல. அதான் நல்லா வரா இல்லை ஒரு கால மடங்கி ஒரு கால ஊனி நிக்காரு. ஆமா, ஒத்த கால நிக்காரு. அப்படி ஒரு கால நிக்காரு, எட்டு நாளா நிக்காரு. அதான ஒத்த கால. ஆமா, என்னதுக்காண்டி நம்மள பிடிச்சிட கூடாதுன்னு சொல்லி ஆமா சனீஸ்வர பகவானுக்கு பயந்து பயந்து எட்டு நாளா ஒத்த கால நிக்காரு. எட்டாவது நாள் வயிறு பசி ரொம்ப வந்துடுது. வயிறு பசினா பசி சிறு உடல் பெரு உடல திங்கி, பெருங்குடல் சிறு உடல திங்கி. அதான பசியா இருக்கும் போது இருக்கின்ற போது சனீஸ்வர பகவான் கொக்குக்கு பிடித்த உணவு என்ன? உணவு என்ன? அழகான மீன் உருவம் கொண்டார். அதான மீன் மீன் உருவம். என்ன மீன் உருவம்? என்ன உருவம்? கெளித்திருவத்தை கொண்டார். ஆமா, கேறு மீன் உருவம். ஆமா, கெளித்தி மீனை உருவத்தை கொண்டு இறங்கி வார தண்ணியில புள்ள அந்த சனீஸ்வர பகவான் ஏறி போறாரு. அப்படி ஏறி ஆஞ்சு ஆஞ்சு போகையில சாயங்காலம் போல ஒரு மஞ்ச வெயில் அடிக்க பாருங்க. மஞ்சள் வெயிலுக்கும் இந்த மீனுக்கும் அப்படி நாக்கு உருது கொக்குக்கு. இந்த மீனை தின்னாவது நம்ம பசிய போய்க்கிறோம் சொல்லி சொல்லி தலை பக்கத்துல கொத்தி முழுங்கினாரு பாருங்க. ஆமா, அப்படி முழுங்கின உடனே முழுங்கின போது சனீஸ்வர பகவான் வந்து நடு தொண்டையில உள்ள விரிச்சிட்டாரு. அதான் மீன் எல்லாம் போயிட்டாலும் செவல் முள்ள ரெண்டையும் விரிச்சிட்டாரு. ஆமா, சிக்கின உடனே ஆமா பகவான் இந்த எம்பெருமான் படகு படக்கு 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 படக்குன்னு துள்ளுறாரு. தொண்டையை பிடிச்ச உடனே செரவு போட்டு அடிக்காரு. ஆமா, இப்படி சிறகடித்த உடனே பகவான் சொர்வத்தை மாற்றிய சனீஸ்வர பகவான் சொர்வத்தை மாற்றினார். சனியை பிடிச்சி முடிஞ்சு. அதேதான் எனக்கு பயந்து போனீங்கல்ல, ஒரு ஆளுக்கு ஒரு உயிர் போனும்னா ஆமா இப்படித்தான் போகும் ஒரு உயிர். அதான இனிமேல் தாரா வேணும் தம்பிரா பாக்கியமும் யாரை தொட்டாலும் சனி பகவான பிள்ளையாரே ஆனவரை பிடிக்க வரும் பொழுது பிடிக்க வருகின்ற போது சனீஸ்வர பகவான் பிள்ளையார பிடிக்க வராரு. ஆமா, பிள்ளையார பிடிக்க வரும்போது பிள்ளையார சப்பரமஞ்ச ஊச்சல்ல இருந்துகிட்டு ஆமா நல்ல மலை போல அவளு பொருளி கொலக்கட்டை மோதம் சுண்டலு பூம்பருப்பு எல்லாம் ஒன்னா வச்சு சாப்பிட்டு இருக்காரு. எல்லாம் போட்டு ஒன்னா விரவி சாப்பிட்டு. ஆமா, சப்பரமஞ்ச கட்டல்ல தும்பி கேட்டு அள்ளி ஆமா ஆனாது சொல்லி ரெண்டு கேட்டு அள்ளி சாப்பிடுறாரு. அதான எதையுமே கழிவு இல்லாத மனுஷன் எல்லாம் ஒன்னா விரவி சாப்பிடுறாரு. ஆமா, கழிச்சு வயிறு அப்படி இருக்கு. ஆமா, பஞ்சோபில்லாத மனுஷன் அதான் வயிறு அப்படி இருக்குயா. அதான வயிறு சாப்பிட்டு கொண்டு இருக்கும் போதுதான் சனீஸ்வர பகவான் நான் பிடிக்க போறேன்.
நீ பிடிக்க வந்ததெல்லாம் சருதான். பிடிக்க வந்த சருதான் என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது பிடிச்சனா? ஆமா, அன்ன தோசை வந்து உனக்கு சேரும். அதான் நான் இப்பதான் சாப்பாட்டுல உட்கார்ந்துருக்கேன். ஆமா, நீ பிடிக்கணும். அதனால பிள்ளையாரப்பா என்ன, இன்று போய் நாளை வா. ஊசி தவ இருந்து வாடா, அழகு பிள்ளை கற்கர
அப்படி கைலாசத்தை அசைக்கும் போது ஆண்டவன் பரவான் சிவனாரானவர் வரம் கொடுக்க வருகிற. எப்படி எப்படி அப்படி வரம் கொடுக்க வரும் பொழுது அந்த பார்வழியான் அவள் வரிமளித்து வழிமளித்து எங்கேயா ஒரு என்று கேட்டதற்கு அம்மா கேட்டதற்கு இந்த சிவனார் சங்கரன் சதாசிவன் கதிர்கால நீலகண்டன் அம்மா எம்மா ஏ பார்வதி தார்காவள்ளி வனமதிலே தர்க்கராசனம் தார்காவள்ளியும் கடியதவம் செய்து வருகிறார்கள். அம்மா வருகிறார்கள். அவனுக்கு நான் வரம் கொடுக்க போறேன் அம்மா. அம்மா பிள்ளை வர வேண்டும் என்று பெரியதவம் இருந்து வருகிறார்கள் அம்மா. ஆமா அம்மா என்று பிள்ளை வரம் கொடுக்க வேண்டும் என்று பார்வதியாக சொன்ன போது ஆமா ஆண்டவன் பகவான் சிவனாரானவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அம்மா பகவானே பகவானே ஐயா ஐயா பகவானே ஐயா பரம்பொருளை சிவபெருமானே இல்ல இல்ல இளைஞர்கள் கொஞ்சம் வேப்பங்களை உடைத்து ஆலயத்தை கொண்டு வரும்படி விழா கமிஷன் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இளைஞர்கள் கொஞ்சம் வேப்பங்களை உடைத்து ஆலயத்துக்கு கொண்டு வரும்படி விழா கமிஷன் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். வேப்பங்குலை ஆமா சாம குடைக்கு வேப்பங்குலை தேவைப்படுவதனால் இளைஞர் அணிகள் ஒன்றாக சேர்ந்து வேப்பங்குலை கொண்டுபடி விழா கண்ணு சர்வா கட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். எவ்வளவு நாள் கொண்டு வாங்க ஓடிச்சு? ஆமா இந்த மதனதற்கு ராஜமன்னனானவன் ஆமா அவனுக்கு பிள்ளை ஒன்று இல்லாமல் தவமதி இருந்து வருகிறானே சிவபெருமானே. ஆமா இல்லாமல் உறங்காமல் அண்ணன் நன்றிருந்தாமல் உங்களை நினைத்து தவமிருந்து வந்த தர்க்கராசனுக்கும் தார்காவல்லைக்கும் கடிய தவங்கள் இருந்த இந்த தர்க்கராசன் தார்காவல்லைக்கும் குழந்தை உரத்தை கொடுக்க வேண்டும் என்று சிவபெருமானிடம் சொன்ன போது ஆண்டவன் சிவபெருமானவர் அம்மா பார்வதி பார்வதி தவம் இருந்து வருபவன் தர்க்கராசனும் தார்காவல்லியும் ஆமா அவர்கள் முன்பு ஒரு பிறவி தண்ணில் வேடன வேடத்தியாக பிறந்து அம்மா பிறந்து அவர்கள் வந்து இருவேறுகளுமே பாவம் பண்ணியிருக்கிறார்கள் அம்மா. ஆமா அம்மா அப்படி சொல்கிறார் தெரியுமா? அடியம்மா பார்வதி Yeah.
என்று இந்த பகவானுடைய இடம் அறியல. ஆமோ, குழந்தைவரத்தை கொடுக்க சொல்லுகிறார் இந்த பார்வதியானவள். பார்வதியானவள் அப்படி குழந்தைவரத்தை கொடுக்க சொல்லும் போது அப்போது இந்த பகவான் சிவபெருமானவர் என்ன சொல்லுகின்றார்? நமக்கெல்லாம் ஏழு எடுத்து பார்க்கக்கூடிய சித்திரபுத்திரனை நான் வரவழைப்பு. சொம்பக்கணக்கு எடுத்து பார்க்கக்கூடிய சித்திரபுத்திரனை நான் வரவழைத்து. ஆமா, நம்மளுடைய கணக்கும் அவன் தான் இருக்கும். ஆமா, நம்ம கணக்கெல்லாம் நம்ம எப்படி எழுதி வச்சிருக்காரு நமக்கு தெரியாது. ஆமா, நம்ம பிறக்கும் போதே நம்மளோட ஒரு கழுகு வந்து பிறக்கும். ஆமா, எவ்வளவு பாவம் பண்ணிருக்குமோ அவ்வளவு அந்த கழு வளருமா? அதானே கேக்க. அது இங்க வளராது, கைலாசத்துல வளருமா? அங்க வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். ஆமா, அதான் பேரு இன்பம் பினி சாக்காலம் யாரும் கருவிலே அமைத்தவாருன்னு சொல்லுவாங்க. ஆமா, என்னையா எப்படி எப்படி பேரு இன்பம் பினி சாக்காலம் மூப்பு யாரும் கருவிலே அமைத்தவாறு. ஆமா, நம்ம பிறக்கும் போதே நம்ம நம்ம நெத்தியில எழுதியிருப்பாரு ஆண்டவர். நம்ம கருவுருவாக சனிக்கும் போதே அப்படி இருக்கும் போதுதான் நமக்கு நல்லா எழுதிருக்கான். நீ ஊர் ஊரா ஊர் ஊரா போய் ஒரு இடம் பாக்கி இல்லாம சோன் சாப்பிடறதுக்கு. ஆமா, தெரு தெருவா போய் பெட்டிக்கா தின்னு இல்லாம ஐயா அது மட்டுமா சாப்பிடுதான்? ஆண்டவனே வரவழைக்கும். ஆமா, கல்வியில் சிறந்தவர்கள் நீங்க தான் ஐயா. ஆமா, கலைமாமணி பட்டம் உங்களுக்கு தான் கொடுக்கணும். ஆமா, ஏதா நம்ம எல்லாம் சரஸ்வதிய பாடி கொண்டு இருக்கிற மாட்டியலா? ஆமா, அதனால நமக்கு தான் கல்வியில் சிறந்தவர்கள். அதனால நமக்கு சரஸ்வதியா நம்ம நாவல் வந்து இருக்க போயிட்டாலும் ஒழுக்கல் அடிக்கும். அடிக்கலாம், கிட்ட போக முடியுமா? பாயி மண்ணு சரஸ்வதி கிட்டத்தே இருந்தா படிக்கணும்னு சொல்லுங்க. ஒழுக்கல் அடிக்கணும்னு யான் சொல்லியா? அப்படி பாய் மண்ணு எந்த நேரம் பார்த்தாலும் அந்த ஒத்த கடையா தான் நினைக்காரு. ஆமா, இருக்கும் மாணிக்கம் இருக்கும் கலைமாமணி பட்டம் கலைமாமணி உங்கள்தான் குடியிருப்பா. ஆமா, அது போல இந்த தார்காவளி தர்க்கராசனும் பாவங்கள் பண்ணியிருப்பதை கண்டு கண்டு அந்த சித்திரபுத்திரனை நாகதானவ என்ன சொல்கிறார் தெரியுமா?